வங்காளதேசத்தில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் 105 பேர் உயிரிழந்தனர். வங்காளதேச விடுதலைப் போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதில் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கே அதிக அளவில் அரசு வேலையில் வாய்ப்பு கிடைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அரசு வேலையில் தியாகிகள் குடும்பத்தினருக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கும் நடைமுறையை 2018 ஆண்டு அந்நாட்டு அரசு ரத்து செய்தது. இதனை எதிர்த்து டாக்கா உயர்நீதிமன்றத்தில் 2021 ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 1 தீர்ப்பு வெளியானது. அந்த தீர்ப்பில் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலையில் 30% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் இடஒதுக்கீட்டை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த உத்தரவையடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினர். இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் இதுவரை 105 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 500 மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனா்.